Hey guys, இன்னைக்கு நம்ம B.ed Projects வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்குள்ள ஒரு சார்ட் மேக்கிங் சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்தே நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 7th, 8th, 9th, 10th வர அவங்களுக்கு வந்து இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மைண்டில் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும், மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சார்ட்டில் லிஸ்ட் பண்ணி டேபர் காலமாதிரி பண்ணிவிட்டு அந்தந்த வேர்டுக்கு என்னென்ன மீனிங், ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்ன, வேர்புக்கு அது என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சிக்ஸ்த் அப்படின்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் போதும், கொஞ்சம் செவன்த் எயித் வர அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலாகவே கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானதுன்னா எஸ் வெல்கம் பேக் டு எல்பிடி ஐடியாஸ். நான் உங்கள் அவனிய பிரியதர்ஷினி அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்ன? ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா, அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், ப்ளே, கோ, சிங், டான்ஸ், ஈட், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குது? ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்கா, பாஸ்டில் நடந்து முடிஞ்சதா, இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகுதா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு எல்லாமே கலந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன், குட், ஷேல், ஷுட், மே, மைட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இஸ், ஆம், ஆர் அந்த மாதிரி கொஞ்சோண்டு சொன்னால் மட்டும் போதும். லெவல் கூட கூட நீங்கள் வந்து வேர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த சார்ட் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை அப்படியே வந்து 60 சார்ட்டில் ஒரு சார்ட்டாக வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த கிராமர் டாபிக் எடுத்தாலும் நீங்கள் வந்து இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லெவல் ஒன்றுக்கும் சரி, லெவல் டூக்கும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், இஸ், அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் அதே இதுக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே டூ, டஸ், அங்கே டிட், இங்கே ஹாவ், ஹேஸ், அங்கே ஹேட். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வர கண்டிப்பாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மாடல் ஆக்சிலரிஸுங்கிறப்ப ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேன், குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிலிட்டி, இதை ஒன் ஐ கேன் டூ இட், இதெல்லாம் பண்ண முடியுமா முடியாதா. ஷேல்னு வரப்போ ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி, ஷுட் அப்படிங்கிறப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வில் அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மீனிங்ஸை சொல்லி கொடுக்கணும் நம்ம. ஸோ மோஸ்ட்லி கிராமர் டாபிக் வரப்போ நம்ம இந்த மாதிரி டேப்லெட் காலமாக சார்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து எந்தெந்த வேர்டுக்கு எது மேட்ச் ஆகுங்கிற மாதிரி கரெக்டாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஸ்பெல்லிங்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சார்ட்டில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பிஎட் ப்ராஜெக்ட்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 1 or 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் பிஎட் சம்மந்தமாக. ஸோ மேலும் ஏதாச்சும் டாபிக் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பிஎட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டடா.